ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் பூஜா பேசுகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பெண்களுக்கு வர இரெகுலர் பீரியட்ஸ். ஸோ நம்ம எப்போது வந்து பீரியட்ஸை வந்து இரெகுலர்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக வந்து 25 டேஸ்லேருந்து 35 டேஸ்க்குள்ளே வர பீரியட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி நார்மல் தான். ஸோ 25 டேஸில் வர சைக்கிள் மட்டும் நார்மல்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, இப்படி கிடையாது. ஸோ 25 டேஸ்லேருந்து 35 டேஸ் வரைக்கும் வர்ற சைக்கிள் கூட நார்மலாக தான் இருக்கும். ஸோ எப்படின்னா, அந்த 35 டேஸையும் தாண்டி சில பேருக்கு 40 டேஸ் ஒன்ஸ், 45 டேஸ் ஒன்ஸ், இல்லை 1 மந்த் ஸ்கிப் ஆகிட்டு வர பீரியட்ஸ், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இரெகுலர் பீரியட்ஸ். ஸோ முன்னாடி 20 டேஸ் ஒன்ஸ் வர பீரியட்ஸ், ஸோ 22 டேஸ் அந்த மாதிரி வர சைக்கிளுமே வந்துட்டு இரெகுலர் பீரியட்ஸ் தான். ஸோ நார்மலாக எப்போது இந்த இரெகுலர் சைக்கிளை வந்துட்டு நம்ம பெருசாக அதை கேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் வந்துட்டு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலராக தான் இருக்கும். ஸோ என்னென்னா, கரெக்டான அந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதோட சைக்கிள் எல்லாமே கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ் அட்டைன் பண்ண போகிற லேடிஸ், ஸோ அதிலிருந்து அவங்க 45 to 50 இயர்ஸ் வரைக்கும் மெனோபாஸ் அட்டைன் பண்ணுறது வந்து கரெக்டான ஏஜ். ஸோ அவங்க அட்டைன் பண்ணுற ஏஜ்லேருந்து 1 இயர் 1.5 இயர்ஸ் பிஃபோர்லேருந்தே அவங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸாக வரும், லைக் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வரும். இதுவும் வந்துட்டு கம்ப்ளீட்லி நார்மல் தான். அன்லெஸ் நமக்கு வேறு எதுவும் அப்நார்மல் சயின்ஸ் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீ சிம்டம் ஆஃப் மெனோபாஸ். ஸோ உங்களுக்கு வந்து சைக்கிள்ஸ் ரொம்ப இரெகுலராக வருது, 40 டேஸ் ஒன்ஸ் 45 டேஸ் ஒன்ஸ், இல்லை 1 மந்த் ஸ்கிப் ஆகிட்டு நெக்ஸ்ட் மந்த் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் உங்கள் சைக்கிள் எந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி நோட் பண்ணலாம். ஸோ 3 மந்த்ஸையும் தாண்டி நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக ஏன் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது அப்படின்றதுக்கான காஸ் வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்குரிய பிளட் டெஸ்ட், ஸ்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த காஸ் என்னன்னு தெரிஞ்சு அந்த காஸை ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பீரியட்ஸ் வந்துட்டு நேச்சுரலாக சைக்கிள் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அதை விட்டுட்டு லைக் இப்போ பீரியட்ஸ் வரலைன்னா அதுக்கான ஹோம் ரெமெடிஸ் எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கான ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு ஒரு மந்த்தும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக பீரியட்ஸ் வர வைக்கிறது வந்துட்டு அது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ நம்ம பீரியட்ஸ் இரெகுலராக ஒரு 3 மந்த்ஸ் இருந்தாலே ஸோ நம்ம உடம்புல வந்துட்டு ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சைன் தான். ஸோ நம்ம காஸ் கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கணும். நார்மலாக என்ன ரீசன்னால் இந்த பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணுறது. நம்ம வந்துட்டு ஒரு பிளேஸில் காலேஜ் லைஃப்க்காக இல்லை ஆஃபீஸ்க்காக சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குவாங்க. ஸோ நம்ம ஒரு பிளேஸில் வந்துட்டு அடாப்ட் ஆகிட்டு இன்னொரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகி போகும்போது, ஸோ அதோட என்வாயன்மெண்ட் எதுவுமே வந்துட்டு அந்த பாடிக்கு வந்துட்டு செட் ஆகாமல் இருக்கும்போது, ஸோ நம்மளோட சைக்கிளுமே வந்துட்டு இரெகுலராக ஆகும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ரீசன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து மன அழுத்தம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம பீரியட் சைக்கிள் வரதில் வந்துட்டு கண்டிப்பாக அதில் வேரியேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கரெக்டான அளவுக்கு சத்தான ஃபுட் எடுத்துக்காமல் நம்ம நிறையா ஜங்க் ஃபுட்ஸ் அந்த ஆயிலி ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கிற டைம்லையுமே நமக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலராக ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நமக்கு வந்துட்டு எப்படி பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ என்ன காஸ்னால இரெகுலர் பீரியட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் வந்து கரெக்டான அமௌண்ட்டில் சீக்ரீட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து பீரியட்ஸ் கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு 14 டேஸில் வந்துட்டு ஈஸ்ட்ரஜன் வந்து சீக்ரீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 14 டேஸில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் அதுதான் வந்துட்டு பீரியட்ஸை வந்துட்டு கொண்டு வரும். ஸோ இதில் ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் இரெகுலராக வரும். நெக்ஸ்ட்டு ரீசன் வந்து தைராய்டு. ஸோ தைராய்டு ஹார்மோன் வந்து அதிகமாக சீக்ரீட் ஆகிறதுனாலையும் இல்லை ரொம்ப கம்மியாக சீக்ரீட் ஆகிறதுனாலையும் நமக்கு பீரியட்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான் வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட் அதுலேயுமே வந்து டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனீமியா. ஸோ நமக்கு வந்து தேவையான அளவுக்கு ஹீமோக்ளோபின் இல்லை, நம்ம உடம்புல சத்து இல்லை அப்படின்றப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சிம்டம் காமிக்கிறது வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலராக ஆகும். ஸோ எல்லா லேடிஸும் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சைன் வந்துட்டு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர்றது அப்படி தான். ஸோ இரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் நம்ம அதுக்கான காஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா
இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம கண்டிப்பாக டயட்னாலேயும் மெடிசன்ஸ்னாலேயும் கண்டிப்பாக வெளியே வந்துட்டு நேச்சுரலாக பீரியட்ஸ் வர வைக்க முடியும். ஸோ இதை தெரிஞ்சு நம்ம கண்டிப்பாக ரைட் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.